வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பதிவில் பார்க்க போகிறோன்னா தங்கநகை பொன்னகை அதாவது தங்கநகை பொன்னகை வாங்கிறதுக்கும் அணியறதுக்கும் வேண்டிய நாள் என்ன நட்சத்திரம் என்னன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவதுங்க கஷ்டப்பட்டு தங்கநகை வாங்கினோம் ஆனால் அது நீண்ட நாட்கள் அணிய முடியாமல் அனைத்துமே எங்களை விட்டு போயிடுச்சு என்று புலமும் குடும்பங்கள் அதிகம் இப்போ இருக்க நம்ம பார்க்க முடியுது தங்க நகை வாங்கவும் அணியவும் வேண்டிய நட்சத்திரங்கள் இருக்குங்க அந்த நட்சத்திரங்களில் தங்க நகை வாங்கி அணிபவர்களை விட்டு ஆங்கில் வர அந்த நகைகள் எப்பவுமே போகாது இப்போ இந்த தங்கநகை வாங்குறதுக்கான நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல போய் நீங்கள் நகை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அஸ்வினி நட்சத்திரம் இல்லைன்னா ரோகிணி மிருகசீரிஷம் புனர் பூசம் பூசம் மகா நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி இந்த பதினாலு நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மட்டும் தங்க நகை பா வாங்குவவர்களுக்கு அடுத்தடுத்து நகை வாங்கும் பாக்கியம் கிடைக்குங்க ஸ்வர்ணலட்சுமி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கூடியிருப்பாள் புரியுதுங்களா இந்த இப்போ நான் சொன்ன அந்த பதினாலு நட்சத்திரத்தை மட்டும் நல்லா ஞாபகத்துக்கோங்க உங்கள் கேலண்டர் கழிக்கும்போது போது உங்களுக்கு நட்சத்திரம் பார்க்க தெரியலன்னா கேலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரம்ன்றதை குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நட்சத்திரத்தில் இப்போ நான் சொன்ன பதினாலு நட்சத்திரம் ஏதாச்சும் அன்றைக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி போய் தாராளமாக நகை வாங்கலாம் அன்றைக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த நகை உங்களை விட்டு போகாமல் மட்டுமல்லங்க உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் நகை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடைக்கு போய் வாங்கினாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த கடைக்கே போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சில பேர் வந்து நகையை வைக்க போவாங்க மறுபடியும் நகையை விற்கிறதுக்கான போகிற சூழ்நிலை கண்டிப்பாக உண்டாக்கும் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த நாளில் வாங்குறீங்க எந்த நாளில் விற்கிறீங்க இதெல்லாம் வச்சு தான் எனக்கு இதெல்லாமே கேல்குலேட் ஆகுது ஸோ நான் மேலே சொன்ன அந்த பதினான்கு நட்சத்திரங்களை மட்டும் நினைவில் கொண்டு அந்த நட்சத்திரங்களில் நீங்கள் தங்க நகை பொன் அதாவது தங்க நகை இல்லைன்னா பொன்னகை வாங்கிறதுக்கான சரியான நாள் என்றதை புண்ணிட்டு கொஞ்சிக்கோங்க சரி இப்போது இந்த வாங்கிய இப்போ நகை வாங்கிட்டோம் இந்த நகையை வாங்கிட்டு அதை அன்றைக்கே அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த நகை அணிகிறதுக்கும் சில நட்சத்திரங்கள் உண்டுங்க இப்போது அன்றைக்கி அங்கே வாங்கி சாம்பிள் கடையில் பார்க்குறது வேறு அதை நம்ம வந்து அணிஞ்சு கொண்டு வெளியே போகிறது இல்லை முதல் தரம் அணிகிறதுக்கான ஒரு நேரம் வேறு அதாவது வாங்கிய பொன் தங்க நகைகளை முதன் முதலில் அணிய சனிக்கிழமை மிகவும் நல்லதுங்க ஸோ இப்போ நீங்கள் சனிக்கிழமை கூடிய நான் மேலே சொன்ன அந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் நகை வாங்கும் பொழுது அந்த நகையுன் உங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அன்றைக்கு நாள் அமையும் மேலே சொன்ன அந்த பதினாலு நட்சத்திரம் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் வந்தால் அந்த சனிக்கிழமையில போயிட்டு நகை வாங்கும்போது அது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு பலனை தரும் அதாவது நான் சொன்ன நட்சத்திரம் இல்லையா அஸ்வினி ரோகிணி மிருகசரிஷம் பூசம் அஸ்தம் சித்திரை அனுஷம் ரேவதி இந்த எட்டு நட்சத்திரங்கள் பொருத்தமானவைங்க இந்த எட்டு நட்சத்திரங்களும் பஞ்சமி சஷ்டி தசமி ஏகாதசி பௌர்ணமி ஆகிய திதி திதிகளில் வரும்போது முதன் முதலில் அணியப்படும் நகைகள் பத்து தலைமுறைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சரிங்களா ஸ்வர்ணலட்சுமி என்றுமே உங்கள் வீட்டில் கூடியிருப்பால் புன்னகை தங்காத தங்க தோஷம் விலகும் சில பேருக்கு வந்து இந்த நகை வந்து சேராது அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா தோஷம் நகையை வாங்க முடியாத இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து சரியாகிடும் குறிப்புங்க முக்கியமான குறிப்பு என்ன நான் இந்த பதிவில் அடகு போன நகைகளை மீட்டு மேற்கண்ட நட்சத்திரம் திதுகளில் அணிந்தால் மீண்டும் அந்த நகை அடகுக்கு செல்லார் ஓகேங்களா இப்போ நீங்கள் வாசகம் இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு அடகுலேருந்து நகையை மீட்டு வரீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு மீட்டு வந்துட்டீங்க மீட்டு வந்துட்டு அதை அணிக்க வந்து நீங்கள் அணியக்கூடாது இப்போ நான் சொல்ல அந்த எட்டு நாட்கள் எட்டு நட்சத்திரத்தில் வர இந்த நாட்களில் நீங்கள் அந்த நகையை அணியும் பொழுது அந்த நகை மறுபடியும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் உங்களுடையவே இருக்கும் ஓகேங்களா இப்போது உங்கள் பிள்ளைகள் மேற்கண்ட நட்சத்திரம் அல்லது நாட்களில் பொன்னகை பூட்டி தங்கநகை பூட்டி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கநகையோடும் புன்னகையோடும் வாழ வழிகாட்டுங்கள் உரிய நட்சத்திரம் திதி விவரங்களை உங்கள் வீட்டு நாட்காட்டிலேயே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணி உங்களுடைய ஐயத்தை நான் பூர்த்தி தெளிவுபடுத்துகிறேன் அதுக்கப்புறம் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இனிமேல் அடுத்தடுத்த பதிவில் வர காத்துக்கிட்டு இருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்த இன்னும் பதிவில் இன்னும் சில அற்புதமான விஷயம் கூட வேறொரு விஷயம் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் சிவாயணம்